இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்க பொட்டேட்டோவில் உப்பு காரத்துக்கான தேவையான மசாலாவிலலாம் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ இதில் நாங்கள் கொஞ்சமாக அரிசி மாவு ஆட் பண்ணிகிட்ருக்கோம், ஏன்னா அப்போ தான் இது அழகாக பால் பிடிக்க வரும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதில் உள்ள சீஸ் வச்சு பால் மாதிரி பிடிக்க போகிறோம். உருட்டி வச்சுருக்க பாலை அரிசி மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு பிரெட் க்ரம்ஸ்லேயும் போட்டு ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். இப்போது இதை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம்.